எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸில் அரசியல் கலக்கக்கூடாதுன்னு. ஆனால் நான் சொல்லுவேன் அரசியலையும் ஸ்போர்ட்ஸையும் பிரிக்கவே முடியாது, ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும்னு சொல்லுவேன். ஆமாம், அசருதீன் அவர்கள் எலெக்ஷனை நின்னார் ஹைதராபாத்தில். பாகிஸ்தானோட கிரேட் கேப்டன், இப்போ பாகிஸ்தானோட பிரதமராக இருக்கிற ஸ்ரீசாந்த் அவர்கள், முஸ்தபா மொட்டாஸ் அவர்கள் இவங்க தான் வந்து எலெக்ஷனில் நின்னாங்க. அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு வந்து கௌரவ எம்பி பட்டம் கொடுத்தாங்க. ஸோ இப்படி சொல்லிட்டு அரசியலையும் ஸ்போர்ட்ஸையும் பிரிக்க முடியாது, அதே போல் அரசியலையும் கிரிக்கெட்டையும் பிரிக்கவே முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து இரண்டரை கலந்து தான் இருக்குது. ஆனால் இந்த அரசியல் ஸ்போர்ட்ஸுக்குள்ளேயோ இல்லை கிரிக்கெட்டுக்குள்ளேயோ வரும்பொழுது அது ஸ்போர்ட்ஸையோ கிரிக்கெட்டையோ உயர்த்தணுமே தவிர அது பின்னுக்கு இழுக்கக்கூடாது. ஆனால் இங்கே ஜிம்பாபேல நடந்ததும் அண்டு குரேஷியா அதுக்கப்புறம் ஜாம்பியா இங்கெல்லாம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய அரசியல் ஸ்போர்ட்ஸை கிரிக்கெட்டை கீழே இழுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு சீரியஸ் டாபிக் இது. ஆக்சுவலி இது வந்து குரேஷியாலேயோ இல்லை வந்து ஜாம்பியாலோ நடந்திருந்தால் இது எவ்வளோ பெருசாக இருந்திருப்பேன் எனக்கு தெரியல. ஆனால் ஜிம்பாபேல நடந்தது தான் வந்து கொஞ்சம் இது பேசு பொருள் ஆகியிருக்கு. ஆக்சுவலி ஜிம்பாபேல இப்போ இல்லை 2004 இருக்குது, பட் இப்போது அது கொஞ்சம் பெருசாக ஆகி ஏறக்குறைய 2-3 வருடங்களாகவே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போது அது வந்து வெளிச்சத்திற்கு வந்து ஐசிசி அதற்கு வந்து ஒரு முடிவு கட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அது முடிவுன்னு சொல்ல முடியாது, இப்போது அது ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட். எஸ், நேற்று நடந்த ஐசிசி கூட்டம் லண்டனில் நடந்தது. அப்போது ஐசிசியோட சேர்மன் சஷாங்க் மனோகர் அவர்கள் நேற்று தெரிவித்தது என்ன அப்படின்னா, இந்த டெசிஷன் ஐசிசியில் இருக்கிற ஒரு மெம்பரை, அதாவது ஐசிசி அமைப்பில் இருக்கிற ஒரு நாட்டை மட்டும் தூக்கணும்னு பண்ணலை. ஸ்போர்ட்ஸில் அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்கணும். ஜிம்பாபேல நடந்தது ஒரு சீரியஸான, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு விதிமீறல் நடந்திருக்கு. இதை எங்களால் கண்டுக்காமல் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து உடனே ஆக்ட் பண்ணோம். அண்ட் இது வந்து இப்போதைக்கு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது ஜிம்பாபேக்கும் பொருந்தும், அதுக்கப்புறம் குரேஷியாவுக்கும் பொருந்தும், அதுக்கப்புறம் ஜாம்பியாவுக்கும் பொருந்தும். அண்ட் அதே நேரத்தில் வந்து மொரோக்கோவில் ஒட்டுமொத்தமாக அதுக்கப்புறம் கிரிக்கெட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஐசிசி நேத்திக்கு ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட்டே இருக்காது, அதாவது கிரிக்கெட்டே இருக்காது அப்படின்னா ஐசிசியிலிருந்து எந்த விதமான ஃபண்டோ எந்த விதமான தலையீடோ அங்கே இருக்காது. அண்ட் அதே நேரத்தில் இந்த நாட்டு பிளேயர்கள், அதாவது ஜிம்பாபே அதுக்கப்புறம் குரேஷியா ஜாம்பியா இந்த நாட்டு கிரிக்கெட் பிளேயர்கள் ஜிம்பாபேக்குள்ளே இருக்கிற ப்ரீமியர் லீக்குள்ளேயோ டொமஸ்டிக் மேட்சுகளையோ ஆடலாம், ஆனால் ஐசிசியோட ஈவெண்ட்ஸுகளையோ இன்டர்நேஷ்னல் மேட்சுகளையோ ஆட முடியாது. இதற்கப்புறம் அதாவது இது வந்து நீளலாம், இல்லைனா வந்து இது வந்து திடீர்னு அடுத்த மாதமும் எடுக்கலாம். ஸோ அந்த சஸ்பென்ஷன் காலம் முடிகிற வரைக்கும் ஐசிசி இங்கே வந்து ஜிம்பாபே குரேஷியா ஜாம்பியா வந்து கண்டுக்காது. ஸோ இதுதான் நேத்திக்கு வந்து இங்கே ஐசிசியோட சேர்மன் சஷாக் மனோகர் அவர்கள் கூறியிருந்தார். இப்போ ஜிம்பாபே குரேஷியா அதுக்கப்புறம் ஜாம்பியா இவங்கெல்லாம் விதிமீறல் பண்ணது எந்த இடத்துல அண்ட் எந்த ரூலுக்குள்ள வரும்னா, ஐசிசி கோட் ஆஃப் கண்டென்ட்ல 2.4 ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது ஒரு நாட்டோட கடமை. அப்படி இல்லைன்னா ஐசிசி அப்படிங்கிற ஒரு அங்கத்தில் இருக்கிற ஒரு நாடு மெம்பர் அவங்களோட கடமை அப்படிங்கிற லாக்கு கீழே வர சி அண்ட் டி அந்த ரூல தான் வந்து இங்கே ஜிம்பாபே அண்ட் அப்புறம் ஜாம்பியா குரேஷியா இவங்க வந்து மீறி இருக்கிறாங்க. அதாவது ஜிம்பாபேவோட எக்ஸிக்யூட்டிவ் பாடி, அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் வந்து கோச், செலக்டர்ஸ், அதுக்கப்புறம் பிளேயர்ஸ், மற்றபடி எல்லாமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான அரசியல் சிபாரிசும் அரசியல் தலையீடும் இல்லாமல் முதல்ல எலெக்ஷன் பண்ணணும், சுதந்திரமாகவும் ஜனநாயக அடிப்படையிலும் இங்கே வந்து பண்ணணும். அந்த கண்ட்ரியோட லா பிரச்சனை பண்ணவே கூடாது. சியோட ரெண்டாவது லா சொல்கிறது என்னென்னா, அந்த எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மனோ இல்லை ஸ்டாஃபோ இல்லை சப்போர்ட் ஸ்டாஃபோ இல்லை அஃபீஷியல்ஸோ இவங்க எல்லாருமே அந்த கண்ட்ரியோட லாவோட பிரச்சனை இல்லாமல் தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது 2.4D, இந்த லா சொல்கிறது என்னென்னா, அந்த போர்டு அதாவது உள்ளே இருக்கிற அது அடுத்தது தி ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் 2.4D, அந்த லா சொல்கிறது என்னென்னா, அந்த போர்டோட பிரச்சனையை அவங்களே சரி பண்ணிக்கணும், அந்த போர்டே சரி பண்ணிக்கணும். டீம்ஸோட ஆளுமைகளுக்குள்ளேயோ ரெகுலேஷன்ஸ்குள்ளேயோ அட்மினிஸ்ட்ரேஷன்ஸுக்குள்ளேயோ வந்து அரசியலோ எந்த அமைப்போட தலையீடோ இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் மேட்டர்ஸ், செலெக்ஷன்ஸ், மேனேஜ்மெண்ட்டில், அதுக்கப்புறம் கோச் செலக்ட் பண்ணுறதுல, அதுக்கப்புறம் சப்போர்ட் ஸ்டாஃப் செலக்ட் பண்ணுறதுல எந்த விதத்துலேயுமே அரசியலோட தலையீடோ இல்லைனா ஒரு அமைப்போட சங்கத்தோட தலையீடோ இருக்கக்கூடாது. இந்த தலையீடுலாம் இல்லாமல் தான் இந்த செலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு 2.4 ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்லுது. இந்த விதிகளெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஜிம்பாபேவும் குரேஷியாவும் ஜாம்பியாவும். இதுதான் பிரச்சனையே. இப்போ நான் ரூல்களை சொல்லிட்டேன், ஆனால் ஜிம்பாபேல நடக்கிறத வந்து நான் சொல்லியே ஆகணும். 2004 அங்கே அந்த பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே பிரதமர் அவர்களோட பிரச்சனையினால
ஏறக்குறைய கிரிக்கெட் போர்டு சின்னாப்பணமானதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ நடந்தது என்ன அப்படின்னா, அதாவது ஜிம்பாபே கிரிக்கெட் போர்டு ICC, ஸோ இவங்களுக்கு இடையில தான் வந்து தொடர்பு. ஆனால் ஜிம்பாபேயோட ஸ்போர்ட்ஸ் ரிக்ரியேஷன்ஸ் கம்யூனிட்டி இவங்க மூலியமாக தான் இங்கே வந்து ஜிம்பாபே கிரிக்கெட் போர்டுக்கு பிரச்சனை வந்து அது ICCக்கும் பிரச்சனை வந்திருக்குது. என்னென்னா இங்கே SRC சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜிம்பாபே கிரிக்கெட் போர்டு ICCல ஒரு மெம்பராக இருக்கலாம், ஆனாலும் எங்களோட சட்ட திட்டங்களுக்கும் எங்களோட ரூல்களுக்குள்ளும் அவங்க வரணும், எங்களோட ரூல்களை அவங்க மதிக்கணும், நாங்கள் சொல்கிறபடி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இங்கே அது ICCக்கு பிரச்சனையை கொடுக்குறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் SRC இப்போ இருக்கிற ஒரு சேர்மனை தூக்கிட்டு அண்டு அவரை பதவி கீழே இறக்க வச்சுட்டு SRC ஒரு சேர்மனை வந்து நியமிக்கிறாங்க. இது ஜிம்பாபேயோட கிரிக்கெட் போர்டுக்குள்ள உள்ள வரும்போது ICCக்கு இதுதான் பிரச்சனை. நம்ம மீன பார்த்துருந்துருப்போம் அந்த ரூல்ல எந்த விதமான தலையீடும் எந்த விதமான அரசியல் தலையீடும் சங்கங்களோட தலையீடு இல்லாம உள்ள வந்து ஒரு ஒரு சேர்மனையோ இல்லை வந்து ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபையோ வந்து தேர்ந்தெடுக்கணும்னு பார்க்கும்பொழுது இங்க SRCயோட தலையீடு தான் ICCக்கு பிரச்சனை. ஸோ ICC ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறைய தடவை மேபி கண்டிப்பாக அது வந்து வான் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அதை மீறியும் இது நடக்கும்போது தான் ICCக்கு பிடிக்காமல் போய் இங்கே வந்து ஜிம்பாபே கிரிக்கெட் போர்டை இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஜிம்பாபே மட்டும் இல்லை, குரேஷியா, ஜாம்பியா இவங்கெல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஜிம்பாபே ரொம்ப நல்லா வந்திருந்த ஒரு டீம், ரொம்ப நல்லா வந்திருந்த டீம் அப்படிங்கிறதானே நிறைய கம்பேக்குகளை பார்த்த டீம், நிறைய தடவை பெரிய டீமாக வந்திருக்க வேண்டிய ஒரு டீம். இப்போ பங்களாதேஷ் இருக்கிற வேண்டிய இடத்துல வந்து ஜிம்பாபே டீம் தான் இருந்திருக்கணும். 1983 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியன் டீமை வின் பண்ணாங்க. அலன் பார்டர், கிம் ஹர்க்ஸ், அடுத்தது டென்னிஸ் லில்லி, ஜெஃப் தாம்சன் இருந்த ஒரு டீமை வின் பண்ணாங்க. ரோட் மார்ஷ் இவங்கெல்லாம் இருந்த ஒரு டீமை வந்து அப்போ டங்கல் ஃபிளெச்சர், அதுக்கப்புறம் கெவின் குரன், பீட்டர் ராப்சன் இந்த டீமை வச்சு அவங்க வின் பண்ணாங்க. அப்போ நிறைய லெஜெண்டரி பிளேயர்கள் ஜிம்பாபே டீமில் இருந்தாங்க. 1999 2004 வரைக்கும் இருந்த காலகட்டம் வேறு மாதிரியான ஒரு காலகட்டம். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹென்றி லங்கா, கிராண்ட் ஃப்ளவர், ஆண்டி ஃப்ளவர், அதுக்கப்புறம் டைபூலாம் வந்தார், டைபு, அதுக்கப்புறம் வந்து மசகஸ்டா. இப்போது டீம் சூப்பராக வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11 பிளேயர்களில் ஒரு 7-8 பிளேயர்கள் நல்ல பிளேயராக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், சிக்கந்தர் ரசா, அதுக்கப்புறம் சட்டாரா, பீட்டர் மூர், அதுக்கப்புறம் ஷேன் வில்லியம்சன், பிரெண்டன் டைலர், அதுக்கப்புறம் வந்து ஜாவ்ரீஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல நல்ல பிளேயர்கள் பங்களாதேஷ் டீமுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2017 ஸ்ரீலங்காவில் ஓடி சீரிஸ் வின் பண்ணாங்க. டெஸ்ட்லேயுமே ஒன் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்தாங்க. ஸோ நல்லா வந்திருந்த டீம் ICC அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வேலையை செஞ்சாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே எந்த அளவுக்கு கிரிக்கெட் வந்து டெவலப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2018 வேர்ல்டு கப் குவாலிஃபயரை ஜிம்பாபேயில் வச்சாங்க. கிட்டத்தட்ட நல்லா நடந்து முடிஞ்சது, நல்ல க்ரௌட் சப்போர்ட்டுமே இருந்தது. அது ஜிம்பாபே மறுபடியும் ஒருத்தர பவுன்ஸ் பேக் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா வேர்ல்டு கப் குவாலிஃபயரில் UAE கிட்ட வந்து லாஸ்ட் பால் ட்ராமாவில் தான் வந்து தோத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பங்களாதேஷ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டெஸ்ட் நல்லா விளையாண்டு ஜெயிச்சாங்க. அதில் வந்து ஒட்டுமொத்தமாக டீம் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுவும் பங்களாதேஷ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஹோமில் வின் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்களை ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக. இப்படிலாம் வின் பண்ணி வந்த ஜிம்பாபே டீம் இப்போது சஸ்பெண்ட் ஆகிருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் ஜிம்பாபே டீம் 90s கிட்ஸுகளுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு டீமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. கென்யா ஜிம்பாபேயோட ஆதிக்கம் அப்போ ரொம்ப அதிகமாக இருந்து நல்லா வந்திருக்க வேண்டிய டீம். பட் உள்ள அரசியல்களோட தலையீடின் காரணமாக இப்போ அந்த டீம் சின்னாப்பணமாகி கிடக்குது. எல்லா நாடுகளிலும் இந்த அரசியல் தலையீடு இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் அங்கே இருக்கிற கிரிக்கெட் போர்டு அங்கே இருக்கிற அரசியல் தலையீடை சாதுரியமாக சமாளித்து அங்கே கரெக்டாக ICCக்கு ப்ராப்பரான சில பல விஷயங்கள்லாம் செய்து கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே ஜிம்பாபே அந்த இடத்துல வந்து கோட்டை விட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. இப்போது T20 வேர்ல்டு கப் குவாலிஃபயர் நடக்க போகுது, அதில் ஜிம்பாபே டீம் மேபி ஜெயிச்சு உள்ளே வருவாங்க. அடுத்த வருஷம் நடக்கிற வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ சஸ்பெண்ட் ஆகிருக்கிறாங்க. அடுத்து இந்தியன் டீமு கூட வந்து ஜிம்பாபே டூர் இருந்து பட் கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு ஆசையும் கூட. ஆமாம், நல்ல பல பிளேயர்கள் இருக்காங்க, அவங்களோட கண்ணீர் ட்விட்டுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபினான்ஷியலாக ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் எங்களோட மென்ஸ் டீமை மட்டும் அயர்லாண்டுக்கு போவாங்க, எங்களை உமன்ஸ் டீம் அயர்லாண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ட்விட்டை பார்க்கும்பொழுது நம்ம செய்தி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிம்பாபே டீம் கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை அப்படிங்கும்போது வருத்தமாக இருக்குது. மறுபடியும் வரணும் ஜிம்பாபே டீம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு ஆசை. அண்ட் பார்க்கலாம் மறுபடியும் இந்த அரசியல் தலையீடுகள்லாம் இல்லாமல் அங்கே ICC சரியான விதத்தில் கையாண்டு அரசியல் பிரச்சனைகள்லாம் சமாளித்து மறுபடியும் ICC ஜிம்பாபே உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் பார்க்கலாம், மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.